ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வணக்கம் தமிழிச்சி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நான் என்னோடய சொந்த ஊருக்கு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் அம்மா வீடுனாலே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் தான் என்ன தான் நம்ம ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாலும் அம்மா வீடு ரொம்ப பிரியமான இடமும் கூட அதனால் இன்றைக்கி வந்து நான் வந்து அம்மா நெய் எடுக்கிறதுக்காக பால் ஆடை எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னாங்க சரி பால் கறக்க போகிறேன்னு சொன்னாங்க அதை வீடியோ பண்ணலான்ட்டு வந்துட்டேன் பார்க்கலாம் முதல்ல அம்மா குட்டி ஊட்ட விட்டுட்டு இது கண்ணுக்குட்டின்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நான் வந்து இங்கே வந்து ஒம்பது மாதம் ஆகிடுச்சி லாக்டவுனும் அதுக்கு முன்னாடியே வந்த நான் தான் ஒம்பது மாதம் கழித்து அம்மாவை அப்போ தான் பார்க்க வரேன் ஏன்னா இடையில் அம்மா ரெண்டு வாட்டி இருந்து என்னை பார்த்துட்டு வந்துட்டாங்க இப்போ குவாரண்டைன்ட்டனால காரில் தான் வர முடியுது அதனால தான் எங்கள் ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கும் ரொம்ப பசுமையாக இருக்கும் ஏன்னா டெல்டா பகுதி தான் இங்கெல்லாம் மழை பெஞ்சா தான் கொஞ்சம் பசுமையாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப காஞ்சி போயிடும் எங்கள் வீடு எல்லாமே தென்னை மரமாக தான் இருக்கும் இந்த கஜா புயலில் எல்லாமே போயிடுச்சு தென்னை மரம் எல்லாமே விழுந்துடுச்சு ஒன்று ரெண்டு தப்பி இருக்கிறது தான் இப்போ எல்லாம் சின்ன சின்ன குட்டியாக வச்சுருக்காங்க அம்மா பால் கறக்கிறதுக்கு மடி கழுவிட்டாங்க பால் கறக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்னென்னட்டா அம்மாவை ஃபேஸ் காமிக்க சொன்னேன் மாட்டேன்னு சொன்னாங்க இருந்தாலும் காமிமா அப்படின்னு சொன்ன காமிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம எங்கள் வீட்டு மாட்டை வந்து நான் எப்பயுமே தங்க பொண்ணுன்னு சொல்லுவேன் இவன் தங்க பொண்ணோட பொண்ணு இவ ஏன்னா பையனா ரொம்ப பால் கொடுத்து வளர்க்க மாட்டோம் ஏன்னா அவன் ரொம்ப சேடப்படுவான்னு பொண்ணுன்னா கொஞ்சம் வளருவா சீக்கிரம் பால் கொடுக்கா இவ்வளோ பால் கொடுக்க ஆரம்பிச்சிடுவா அதனால் கொஞ்சம் நல்லா கொழு கொழுன்னு அவளும் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் நான் அவளை கொஞ்சிக்கிட்டு இருந்தேன் அவளும் என்ன டச் சேட்டாக இருந்தா இவ தங்க பொண்ணோட பொண்ணு இவ பாருங்க நான் கேமராவை கொண்டு போனதும் சாப்பிட்றதுக்கு எதோ கொண்டு வராங்கன்ட்டு தங்க பொண்ணு பார்க்குது இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அம்மாவும் பொண்ணுமா ரெண்டு பேருமே செக்கப்பாக இருக்கிறனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவங்கள எங்கள் வீட்டு ஃபேவரட் கலர் இது எதுவாக இருந்தாலும் இதே கலரில் தான் வாங்குவோம் மாடுன்னாலும் சரி தான் இதே நாய்க்குட்டினாலும் சரி தான் இது எங்களுக்கு ரொம்ப ராசியான கலர் தான் அம்மாவால் மாடு மெயின்டைன் பண்ண முடியல இருந்தாலும் அடுத்ததும் பொண்ணாக தான் பொறுந்திருக்கு அவ்வளோ சீக்கிரமாக நல்லா வளர்ந்துட்டா அடுத்தது ஒருத்தர் காமிக்கிறவங்களுக்கு பாருங்கள் எங்கள் வீட்டு ஜாக்கு இவன் பால் கறந்தால் போதும் மாட்டை விட்டு அங்கிட்டு இங்கிட்டு போவே மாட்டான் யாரையும் வீட்டால் வரவும் விட மாட்டான் அம்மா மேக்சிமம் கறந்துட்டாங்க பால் வில்லேஜுன்றதுனால நான் என்ன தான் பின்னாடி வாய்ஸ் ஒரு கொடுத்தாலும் பின்னாடி நாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும் ஏன்னா இங்கே ரூமுக்குள்ளையெல்லாம் நான் உட்காந்து செய்ய முடியாது வாய்ஸ் கொடுக்க முடியாது அதனால தான் அம்மா பால் கறந்துட்டு வந்துட்டாங்க காலையில் எப்படியும் நாலு லிட்ரு கறக்கும் ஈவினிங் அதே மாதிரி தான் அம்மா வந்து ஒன் வீக்காக பால் ஆட அதாவது காய்ச்சி அது மேலே பால் ஆட தங்கும் இல்லையா அப்புறம் தயிர் மேலேயும் அப்படியே மஞ்சள் கலரில் ஆடை தேங்கியிருக்கோம் அது மட்டும்தான் தயிர் கிடையவே கிடையாது ஒரு வாலி ஃபுல்லாக பால் ஆடை தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய கோவலாக அதில் தான் நம்ம வந்து வெண்ணெய் எடுக்க முடியும் அதனால் அதை மற்ற வச்சு கடைய முடியும் அதனால் பெரிய கோவலையில் தான் நாங்கள் செய்கிறோம் இது காலையிலே ஆரம்பித்த ப்ராஸ் மாடு வச்சிருந்தாலே எப்படி தான் வேலை துணை துணுன்னு இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே கொஞ்சம் மத்து வச்சு நல்லா அடிச்சு விட்டுடணும் அடிச்சு விட்டாலும் கட்டி அப்படியே இருக்கும் ஆடையோட கட்டி அதனால நம்ம கொஞ்சம் கையை வச்சு கொஞ்சம் கடஞ்சி விட்டுறணும் கட்டி இல்லாமல் நம்ம அடிச்சு விட்டால் தான் நல்லா திரண்டு வரும் பார்த்திங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே வெண்ண தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எல்லோவாகவே இப்பயே நல்லா இருக்கு அப்பயே அம்மா கையில் நல்லா ஒட்டி கிடிச்சி வெண்ண இது வெறும் ஆடையில உள்ள வெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் தயிர் எல்லாம் தனித்தனியாக கடைஞ்சி எடுத்தா நிறையவே கிடைக்கும் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு டைம் இல்லாததுனால ஆடையை மட்டும் சேர்த்து வைப்பாங்க எப்பயுமே எனக்கே ஒரு ரெண்டு லிட்டர் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க அம்மா இப்போ நான் மறுபடியும் வீட்டுக்கு போகக்குள்ள நான் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன்றதை பார்க்கலாம் அதையும் ஒரு வீடியோ பண்ணுறேன் அம்மா வீட்லேருந்து போனாலே ஜாமான் பொண்ணுங்க நிறையவே கட்டிட்டு போயிடுவோம் இது எல்லாருமே செய்கிறது தான் நானும் அதுதான் செய்வேன் ஏன்னா இங்கே எல்லாமே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே செலவே அதிகம் இருக்காது அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம டவுன் ஏரியாவில் இருக்கிறனால எல்லாமே காசு கொடுத்துலாம் வாங்கணும் கருவேப்பிள்ளையில இருந்துட்டு அம்மா கடைஞ்சிட்டாங்க நல்லா மற்ற வச்சுட்டு பாருங்கள் எப்படி எல்லோவாக இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப கலர் அழகாக இருக்குது திரண்டு வந்துடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தனித்தனியாக நிற்கிது பாருங்கள் இது ஃபுல்லாக தண்ணி ஊற்றி தான் கிடையிறாங்க அம்மா தயிர் கிடையவே கிடையாது பால் ஆடை தான் வெறும் பால் ஆட கொஞ்சம் தண்ணி விடுறாங்க அதுதான் பாருங்கள் திரண்டு வந்துடுச்சு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு நம்ம தண்ணியில் போட்டுற வேண்டியது தான் என்னால் ரெண்டு நாள் வீடியோ போடவே முடியலைன்றது மனது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா வீட்டில் இருந்தேன்னா கண்டிப்பாக இப்படியும் ஏதோ ஒரு வீடியோ பண்ணிவிடுவேன் நம்ம பிகினர்ஸாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தொடர்ந்து வீடியோ பண்ணால் தான் நம்மளால் சப்ஸ்கிரைபரை நம்மளால் நிறைய பண்ண முடியும் இப்போது அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டாங்க பக்கத்தில் சின்னம்மாவும் வந்துருந்தாங்க ஊருக்கு வந்துட்டாலே கொஞ்சம் எல்லாரும் பார்க்க பேச ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நல்லா திரண்டு வந்துடுச்சு பாருங்க கட்டி கட்டியா திரண்டு நிக்குது ஒன் வீக்ல எவ்வளோ வெண்ணெய் கிடைக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவுக்கு டைம் இல்லாததுனால தான் இவ்வளோ நாள் வச்சுருந்துட்டாங்க ஃப்ரிட்ஜில் இல்லைனா அப்பக்கப்போ செஞ்சிருவாங்க டைமே இருக்காது எப்பயுமே சாப்பிடக்கூட டைம் இருக்காது காலை சாப்பாடே பன்னெண்டு மணிக்கு தான் சாப்பிடுவாங்க இப்போ எடுத்து எல்லாத்தையுமே தண்ணியில் வச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ வெண்ணிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அடுத்தது கடாயில் மாற்றியாச்சு அதையும் கடாயில் மாற்றி வச்சுட்டாங்க கடாயில் மாற்றிட்டு நம்ம அடுப்பில் தூக்கி வச்சுட வேண்டியதுதான் தான் இனிமேல் நெய்யை உறுக்க போகிறோம் வெண்ணெயை வெண்ணெயை உறுக்கிட்டு வெண்ணெய் உருக்கின பின்னத்தான் நெய் இது கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச வெண்ணெய் கூட இது நம்ம வீட்டில் எடுக்கிறதுனால எல்லாமே ஸ்பெஷலாக இருக்கும் கரண்டி வச்சு அம்மா கிண்ட மாட்டாங்க ஏன்னா நெய் ஃபுல்லாக அதில் ஒட்டிக்கிட்டுருக்குன்னுட்டு அதனால் ஒரு கம்பி மாதிரி வச்சுப்பாங்க அதை வச்சு தான் கிண்டுவாங்க பாருங்கள் நெய் நல்லா உருகி வந்துடுச்சுது இப்போது நம்ம கீரையை மூணு கொத்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அம்மா அதை அப்படியே போட வேண்டியது தான் அது நல்லா பொரிஞ்சு வந்துடும் பருவப்பிள்ளைய போட்டோன்னே பொரிஞ்சு வரும் இல்லையா அதே போல் முருங்கை தழையும் பொரிஞ்சு வந்துடும் பொறிஞ்சி வந்த தழையை நம்ம சாப்பிடலாம் அவ்வளோ சத்து அது அதுவும் நெய்யில் வதங்கினதுன்னொன்னே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் யார் வீட்லையெல்லாம் நீங்கள் மாடு வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு இந்த வீடியோவை பார்த்தா திரும்ப கமெண்ட் பண்ணுங்க ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு இனிமேல் இறக்கி ஆற வச்சிட வேண்டியது தான் கீழே வச்ச பின்னமும் பாருங்கள் நொறை கூடி வந்துகிட்டே இருக்குது ஏன்னா அவ்வளோ ஹீட்டாக இருக்குது இப்போ அந்த கீரையை தனியாக எடுத்துட்டு நம்ம சாப்பிட்ற வேண்டியது தான் இப்போது நான் ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டுட்டேன் நெய்யை இப்போது அம்மா ஏற்கனவே எடுத்து வச்சுருக்காங்க கொஞ்சம் எடுத்து வச்சு அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ தான் வெயிலில் வச்சுருந்தாங்க கொஞ்சம் உருகி வந்திருக்கு இல்லைன்னா கட்டியாக தான் இருக்கும் எல்லோவாக தான் எடுத்து ஊற்றிகிட்டு இருக்கேன் கை கொஞ்சம் ஷேக்கிங் ஆகுது ஏன்னா கீழே சிந்திட்டேன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ தான் இருந்து உழைச்ச உழைப்பெல்லாம் போயிடும் கவனமாக ஊற்றிட வேண்டியது தான் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாக இந்த பாட்டிலும் இது ஒரு லிட்டர் பாட்டில் ஒரு லிட்டர் நெய் வந்துடுச்சு அடுத்தது அடுத்தது ஆறு லிட்டர் ஹார்லிக்ஸ் பாட்டில் தான் அதையும் ஃபுல் பண்ணிட வேண்டியது தான் இன்றைக்கி எடுத்த நெய் மட்டுமே ஒரு லிட்டர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நெய் இருந்துச்சு அப்போயுமே நான் இன்னும் ஊற்றி இன்னும் முடிக்கல இன்னும் இருக்கு நெய் அப்படியே இன்னொரு சின்ன பாட்டிலையும் நான் ஊற்றி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் Thank you.